பொதுவா திவ்யதேசங்கள்னா ஒரு 10 பாட்டு இல்ல ஒரு பாட்டு மங்களாசாசனம் பண்ணுவார், திருமங்கி ஆழ்வார் ரெண்டாம் பத்துல அருணாயர் கொலக்கொடியோன 10 பாட்டு மங்களாசாசனம் செய்தோடு மட்டுமல்லாமல் ஓரொரு பத்துலையும் மூணாம் பத்துன்னு நாலாம் பத்துன்னு 10 பத்து வரைக்கும் ஒரு நாள் சுத்தம் எனக்குயிரன் பொருள் நெருநல் கண்டது நீர்மலைன்னு இப்படி பல பாசுரத்தில் மங்களாசாசனம் பண்ணி 6 மாச காலம் இங்கே ஒரே ஜலமாக இருந்தது. இடம் நீர்மலைன்னு பேர், இடம் பூரா ஜலமாக இருந்தது. எதிர ஒரு மலையில் 6 மாச காலம் ஆழ்வார் ஆழ்வார் மலைன்னு பேர் இருக்கு, காத்துன்னு இருந்தது. அதுக்கப்புறம் தண்ணி வடிஞ்ச உடனே வந்து இங்கே 4 விதமாக பெருமாளை சேவிக்கிறார். நின்னான் இங்கே நீர்வண்ணர் சேவிக்கலாம், இருந்தான்னு மேலே சாந்த நரசிம்மர், கிடந்தான் ரங்கநாதர், நடந்தான் திருவிக்க பெருமாள். இங்கே நீர்வண்ணர் திருப்பதி பெருமாள் மாதிரி திருமலை மாதிரியே எல்லாருக்கும் சேவை சாதிப்பார். இங்கே மெட்ராஸ் கருகிலும் இருக்குது, கிராமங்கள்லையும் இருக்குது, எல்லா இடத்துலேருந்து இங்கே வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போவா. இங்கே எல்லா உற்சவாதிகளும் அதி விசேஷமாக நடக்கிறது. இங்கே பல ஸ்ரீ வைஷ்ணவர் எல்லாரும் சேர்ந்து ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தத்தை விடாமல் நித்தியப்படி சேவிச்சுட்டு இருக்கோம். அது மாதிரி இங்கே அதியன உற்சவம் 21 நாள் நடக்கிறது. ரோபேட்டை அடுத்த திருமலை பகுதியில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான 62வது திவ்ய தேசமான திருமலை ரங்கநாதர் 4 நிலைகளில் இங்கு கோலங்கள் காட்சியளிக்கின்றார். நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் என்கின்ற 4 நிலைகளில் காட்சியளிக்கக்கூடிய ரங்கநாதர் நீர்வண்ண பெருமாளுக்கு அருகாமையில் உள்ள மண்டபத்தில் சொர்க்கவாசல் திறப்பு விழா இன்று அதிகாலை 3 மணி அளவிலிருந்து பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளையும் எம்பெருமாளையும் தாயாரையும் தரிசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். Thank you.
இதில் நான் 8 வருஷமாக வந்துட்டுருக்கேன் 8 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இப்போ தான் வைகுண்ட ஏகாதசிக்கு பரமபதத்தை வாசல் வழியே வந்து வரேன். இது வந்து தொண்டர் அடிப்படையால் பண்ண மாதிரி பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேகே ஆயிரம் குழந்தே என்னும் இச்சுவை தவறை யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை வெல்ல வேண்டேன் அரங்கமா நகருளானே. அந்த மாதிரி தேவலோகத்தில் சொர்க்கம் கிடைச்சா கூட எங்களுக்கு வேண்டாம், ரங்கநாதர் கோயிலில் தரிசித்தா போதுன்ற மாதிரி இது அவ்வளோ ஒரு பிடிச்ச கோயில். இங்கே வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு வந்தால் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நான் 8 வருஷமாக வந்துட்டுருக்கேன். வருடத்துக்கு ஒரு தடவை நம்பெருமாள் நம்ம இந்த சொர்க்கபாசல் வரியாக வரார். அதன் மூலமாக நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் வைகுண்டம் அதுக்கு ஒரு மோட்சத்தை தரதா ஐதீகம். அதனால் நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், அந்த நாளில் வந்து இந்த படியை மிதிக்கிறது, இந்த சொர்க்கவாசலை தாண்டி போகிறது, அதெல்லாமே ஒரு புண்ணியமாக கருதுகிறோம். அதனால தான் வந்து எல்லாரும் இந்த நாளில் அந்த பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு இந்த சொர்க்கப்படையை மிதிக்கணுங்கிறத நம்ம எல்லாம் விரும்பி செஞ்சுட்டுருக்கோம். வைணவ ஸ்தலங்களில் புகழ்ச்சியான ஸ்ரீரங்கத்தில் இன்று வைகுந்த ஏகாதசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பரமபதவாசலின் விழா இன்று நடைபெற்றது. இன்று அதிகாலை 3:45 மூலஸ்தானத்தில் இருந்து நம்பெருமாள் புறப்பட்டு நேராக பரமபத வாசலுக்கு வந்து சுமார் 5 மணி அளவில் பரமபத வாசலிருந்து கடந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். அதனைத் தொடர்ந்து சந்திர புஷ்கரணி என்று குளம் வழியாக ஆயிரங்கால் மண்டபத்துக்கு சென்று அங்கு இன்று நள்ளிரவு 12 மணி வரை பக்தருக்கு காட்சி அளிக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து சுமார் 1:15 அந்த ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து புறப்பட்டு மீண்டும் நம்பெருமாள் தன்னுடைய மூலஸ்தானத்துக்கு வந்தடைய உள்ளார். இதனைத் தொடர்ந்து ராப்பத்து தொடர்கிறது. இந்த ராப்பத்து இன்று முதல் 10 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் எம்பெருமான் விதவிதமான அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் அதாவது வருகிற ஜனவரி மாதம் 7ஆம் தேதி இந்நிகழ்ச்சியின் தீர்த்தவாரி உடன் இந்த வைகுந்தேசு முடிவு பெற்று அதன் மறுநாள் நம்மாழ்வார் மோட்சம் என்ற அலங்காரத்துடன் இந்த வைகுந்த ஏகாதசி திருவிழா நிறைவேற உள்ளது. அது மட்டுமல்லாது இந்த திருவிழாவில் அநேக பக்தர்கள் இந்த சொர்க்கவாசல் வழியாக கடந்து வருவதற்காக நேற்று இரவு 8 மணி முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீரங்கத்தை வந்தடைந்து விடிய விடிய சொர்க்கவாசல் திறப்புக்க காத்துக்கொண்டிருந்தனர். அதுகத்திலிருந்து ஐபிசி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜுடன் செய்தியாளர் JK. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.